இருக்கும் ஷெப்பர்ட் இல்லை, அது பெல்ஜியம் மரினோஸ்னு சொல்லுவாங்க, பெல்ஜியம் ஷெப்பர்ட்னு சொல்லுவாங்க. சைரஸ் ஃப்ரம் கிரிக்ஸஸ் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் அண்ட் பெட்ஸ். ஸோ ஃபார்ம் எங்கே இருக்குது, லொக்கேட் ஆகிருக்கு கரண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறது திருவள்ளூர். ஃபார்ம் வந்து பூண்டி பக்கத்தில் இருக்குது. நானும் ஃப்ரெண்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப் டீல் பண்ணுறோம். பிஸ்னஸ் மோட்டிவ் இல்லை, டோட்டலி ஒரு பேஷனுக்காக ஆரம்பித்தது. எங்கள் ப்ரொஃபஷன் வேறு. ஸோ இது வந்து பிஸ்னஸ் மோட்டிவ்காக மட்டுமே ஆரம்பித்தது. நல்ல பெட் ஹோம்ஸை போய் எல்லா கைண்ட் ஆஃப் பெட்ஸுமே நாங்கள் கிட்ட இருக்குது. ஸ்னேக்ஸ் இருக்குது, ரெப்டைல்ஸு, டாக்ஸு, கேட்ஸு, மேசிவ் பேர்ட்ஸ். மேசிவ் பேர்ட்ஸ் மீன்ஸ் மெக்காவ், காக்கட்டூஸ், ஆஃப்ரிக்கன் கிரேக்கி பேரட்டு. ஸோ அந்த மாதிரி மலுக்கன் காக்கட்டூ, காக்கட்டூஸு, நிறைய சன் கன்னூஸ், ஸ்மால் கன்னூஸு. அப்புறமா வந்து உங்களுக்கு கேமல் கேட்டிங்கன்னா கூட நம்ம கேமல் கூட அரேஞ்ச் பண்ணலாம். ஆஸ்ட்ரிச்சஸ் இருக்குது, ஈமோஸ் இருக்குது, டர்டல்ஸ், டாட்டாய்ஸ், எல்லா கைண்ட்ஸ் ஆஃப். இந்தியாவில் லீகலாக என்ன பெட்டு நம்ம வளர்க்கலாம், பெட் பண்ணி வளர்க்கலாமோ எல்லா பெட்ஸுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ பர்வேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம லீகலாக என்னென்ன பெட்ஸ் வளர்க்கலாமோ எல்லா பெட்ஸுமே நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்காகனா, ஜெர்மன் ஷெப்பர்டுக்காக பற்றி ஒரு வீடியோ. ஸோ ஜெர்மன் ஷெப்பர்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஷார்ட் கோட்டு, லாங் கோட்டு. ஸோ நம்ம இப்போ பண்ணுறது வந்து லாங் கோட் பப்பீஸு, நல்ல எக்ஸ்ட்ராடனரி பப்பீஸு. ஸோ ஷெப்பர்டை பற்றி பார்த்தா பிகினர்ஸ்க்கு நல்ல டாகான்னு கேட்டிங்கன்னா நல்ல டாக் தான். பட் அதை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கணும். நீங்கள் நாலேஜ் அதுக்கு பற்றி ஒரு நாலேஜ் தெரிஞ்சு அதை பற்றி நல்லா லேர்ன் பண்ணி எடுத்தால் பெஸ்ட்டு. பட் ஏர் மெயின்டெனன்ஸு கண்டிப்பாக நம்ம பண்ணி க்ரூம் பண்ணி ஆகணும். வீக்லி ட்வைஸ் இல்லை 2 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டெய்லி ஷெப்பர்ட் நம்ம கார்டிங் எடுக்கலாம் ப்ரோ. ஒரு நல்ல கம்பேனியனுக்கான வேணும், நல்ல செல்லப்பிராணியாக, நல்ல நம்ம குடியே இருக்கணும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போர் டாக் எடுக்கணும்னா ஷெப்பர்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அதில் ஷார்ட் கோட் இருக்குது. ஷார்ட் கோட் மீன்ஸ் இந்த போலீஸ்லலாம் யூஸ் பண்ணுவாங்க ஷார்ட் கோட்ஸு. இப்போ வந்து டபுள் புஷ் கோட்டு, ட்ரிபிள் புஷ் கோட்லாம் இருக்காங்க, அதெல்லாம் இல்லை. நம்ம ஸ்டாண்டர்ட் சைஸ்னால் ஷார்ட் கோட் அண்டு இது நம்ம லாங் கோட்டு. ஷார்ட் கோட்டுக்கு நம்ம அவ்வளோ மெயின்டெனன்ஸ் பண்ணும், ப்ரெஷ் பண்ணாலே போதும், வீக்லி ஒன்ஸு பாத் பண்ணாலே போதும். பட் லாங் கோட்டுக்கு வந்து நம்ம வீக்லி ட்வைஸில் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி ஒன்ஸ் கம்பல்சரி க்ரூம் பண்ணுறோம். க்ரூம் மீன்ஸ் ஃபுல் க்ரூமிங் இல்லை, லைட்டாக அன்வான்ட் ஆஸ்லாம் மட்டும் அந்த சிக்கு சிக்காக அந்த நாட்டு வந்துடும் வாலில் அந்த உக்கார இடத்துலலாம். ஸோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ட்ரிம் பண்ணி விடணும். வந்து நல்லா ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும், நல்ல லாயல் கார்டிங்க்கு நம்பர் ஒன். நம்ம கமாண்டை சொல்கிற பேச்சு கமாண்டு அப்படியே கேட்கும் ஷெப்பர்ட். ஆமாம், ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும். இப்போ பாட் ட்ரைனிங்லாம் கொடுத்தா வீட்டில் போகக்கூடாதுனா பாத்ரூம் வீட்டில் போகாது, நீங்கள் ஒரு கமாண்ட் குத்தீங்கன்னா வெளியே தான் போய் போவோம். ஸோ அந்த மாதிரி நல்லா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் பண்ணோம். ரொம்ப லாயலான டாகு ஷெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இதுதான் நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் லிட்டர், கரண்ட் லிட்டர். ஸோ கரண்ட் லிட்டர் இதுதான் ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸு. உங்களை வந்து இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் இல்லை? ஆமாம், ஜெர்மன் ஷெப்பர்ட் லாங் கோட்டு, லாங் கோட் பப்பீஸு, எல்லாமே லாங் கோட்டாக. ஆமாம், எல்லாமே லாங் கோட் பப்பீஸு. சூப்பர். ஸோ ஆக்சுவலாக வந்து கரெக்டாக 30 டேஸ் ஓல்டு. 30 டேஸ். ஆமாம், ஜஸ்ட் 30 டேஸ் ஓல்டு. ஆனால் பப்பி சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியாது. பப்பி நல்ல குவாலிட்டி, நல்ல ஹெவி சைஸாக இருக்கும். ஆக்சுவலாக மதரும் நல்ல லைனேஜ், ஃபாதரும் நல்ல லைனேஜ். ஸோ ஆக்சுவலாக சூப்பர் லைனேஜ் பப்பீஸு. ஸோ பப்பி வந்து இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ்க்குள்ளே நல்லா கரடி மாதிரி இருப்பாங்க, பியர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்தளவு நல்லா புஷ்கோட் நல்லா சூப்பராக இருக்கும். பப்பிஸ் நல்லா ஆக்டிவாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. டியோவின் பண்ணியாச்சு. இன்னும் வேக்சின் மட்டும் 45 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் வேக்சின், 45 டேஸில் வேக்சின் போட்டிங்கன்னா 7-in-1 போட்டிங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் 3 ஊசி போகிறதோட 7-in-1 வேக்சினேஷன் கைட்லாமே பண்ணுவீங்க எல்லாமே ப்ரோ. உங்களுக்கு 1 இயர் வரைக்கும் நாங்கள் கைடன்ஸ் கொடுப்போம் ப்ரோ. டெய்லி வாட்ஸ்அப்பில் டயட் சார்ட் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு டெய்லி நைட்டு மார்னிங் அமுச்சிடுவோம். மார்னிங் என்ன கொடுக்கணும், எத்தனை டைம் ஃபீட் பண்ணணும், என்ன ஃபீட் பண்ணணும். எப்போவுமே ப்ரோ எந்த பப்பீஸ் வாங்கினாலும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கணும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக வச்சுட்டு வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் அதிகமாக சேர்த்திங்கன்னா ஸ்கின் கோட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆரி பிரீட்ஸ்க்கு, இவங்களுக்கு ஷிட்ஸுக்கு, செயின்ட் பெர்னால்டு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஆரி பிரீட்ஸ் நிறைய இருக்கோ அந்த ரெட்ரீவரு. அப்புறமா வந்து சூர மீன் கொடுக்கலாம். சூர மீன் ஒன்று இருக்கா? சூர மீன் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நல்லா வேக வச்சு ஃப்ளஷ் மட்டும் எடுத்து குத்தினா மதருக்கு வந்து மில்க் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும். நல்லா லிட்டர் ஆச்சுன்னா மதர் நல்லா ப்ரொடியூஸ் ஆகும் மில்க்கு.
ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல வீக்லி ட்ரைசில் டாய்ஸ் கொடுக்கலாம், நல்லா இருக்கும், நல்ல பப்பீஸும் நல்லா ஹெவியாக வரும். இப்போ வந்து நம்ம 30 டேஸ்லேயே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாங்களா? இப்போ பப்பீஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னா கண்டிப்பாக தாராளமாக எடுத்துன்னு போகலாம். அப்படி உங்களுக்கு பால் மறந்து எடுத்துக்கலாம்னா இன்னும் ஒரு 5 டேஸ் ஓகே, 35 டேஸ். ஸோ இந்த 40 டேஸில் எடுத்திங்கன்னா பப்பி நல்லா அவசியம். ஏன்னா இப்போ வந்து கண் தெளிஞ்சிருக்காது உங்களுக்கு, ஒரு மாதிரி நல்லா மங்களாக தான் தெரியும், யாருன்னு தெரியாது. ஸோ அதனால் ஒரு 40 டேஸில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் பப்பீஸு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வீட் இப்போ 5 டேஸில் எடுக்கலாம், என்ன மாதிரி ஃபீட்லாம் போட்டோம்? இப்போ நாங்கள் வந்து ராயல் கேன் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களே வந்து ராயல் கேனே ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் கழித்து நீங்கள் வேறு ஃபீட் மாற்றினாலும் மாற்றலாம். ஏன்னா உடனே மாற்றினா அப்செட் ஆகிடும் பப்பீஸு. ஆமாம், டிசென்ட்ரி ஆகும். ஸோ வந்து வாமிட் சென்சேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் காட்டும். ஸோ வந்து ஒரு 45 டேஸில் நீங்கள் பாரோ டிஸ்டம்பர் போட்டிங்கன்னா அது வந்து ஒரு 7-in-1 ஒரு வேக்சின் இருக்குது. ஸோ அது போட்டுனா பெஸ்ட்டு உங்களுக்கு. 1 இயருக்கு வந்து போட தேவையில்ல 7-in-1 போட்டால். இப்போ நீங்கள் பாரோ டிஸ்டம்பர் போட்டிங்கன்னா 3 ஊசி போடுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு காஸ்ட்டும் அதிகமாக வரும். 7-in-1 வந்து உங்களுக்கு 1000 சம்திங் வரும். ஸோ அது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாக இருக்கும் பப்பீஸு. அது வந்து நல்ல புஷ்கோட், நல்ல லாங் கோட். அது ட்ரிம் பண்ணி இப்போ லிட்டர் ஆகும்போது பப்பீஸ்க்கு வந்து நிப்பிள்ஸ் வந்துடணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரிம் அடிச்சிட்டோம். ஸோ ப்ரீவியஸ் லிட்டரில் பிறந்த ஃபீமேல் தான் அவளோட, இவளோட பொண்ணு தான் அவள். ஸோ ஜாரா அவள் பேர். அவள் நல்லா ஹைட்டு, அவளும் 1 லிட்டர்டு. ஸோ இப்போ வந்து ஈட்டு வரப்போறா, ஈட்டுக்கு வந்து அவளோட பப்பீஸும் நம்மளுக்கு கிரவுண்டில் இருக்கும். இப்போ இதோட இன்னொரு குழந்தை தான் இப்போ நம்ம நீங்கள் பப்பீஸ் காமிச்சது. ஸோ ஆமாம், இப்போ கரண்ட் கார்டிங்லாம் சூப்பராக காதை தூக்கியே இருக்கே. ஆமாம் ப்ரோ, செம்ம கார்டிங் ப்ரோ. இப்போ நம்ம எதனா கமெண்ட் சொன்னா பண்ணுவாங்க. மீட்டை வந்து போட்டுட்டு நம்ம இன்ட்ரப்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டிக்கை வச்சு அதுக்கு சாட விடாமல் இன்ட்ரப்ட் பண்ணனா அப்போ வந்து ரொம்ப டெம்பர்மெண்ட் ஆகி நம்ம அந்த ஸ்டிக்கை கடிப்பாங்க. அதான் வந்து அக்ரஷன் ட்ரைனிங். ஸோ ஈஸி தான், நம்ம இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வீட்லேயே பண்ணலாம். வீட்டில் நம்ம கொஞ்சம் நாலேஜ் இருந்தால் பண்ணலாம், நாலேஜ் இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். பட் வந்து நாலேஜ் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். நாலேஜ் இல்லாமல் நம்ம நாய் தானே எதுவும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா சாப்பிட்ற நேரத்தில் எந்த நாயும் வந்து நம்ம நாய் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ பொமேரியன்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பிடும் போது கை வச்சுன்னா டப்புன்னு காலை பிடிச்சிடும். ஸோ அதெல்லாம் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதான் இப்போ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைக்கணும்னா அப்படியே ஷெப்பர்ட் அலோவ் பண்ண முடியும். அதனால் அப்படியே 1 hour 2 hours வரைக்கும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்க முடியும். ஸோ வடிவல் காமெடி வரும்ல கிரேட் என், நான் பேய்க்கே பயந்ததுல நாய் என்ன பயமுச்சிச்சிடாப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு நைட்டு ஃபுல்லாக கூட உட்கார வைக்க முடியும். ஸோ நம்ம டேன்ஸ்லாம் வந்து நல்ல சூப்பராக இருக்கும் ப்ரோ. கார்டிங்லாம் பர்பஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுது ப்ரோ. இல்லை யா, இப்போ ரோட்டில் ஒருத்தனை ஆட்டோக்காரங்க வண்டிக்காரங்க யாரும் போக முடியாது, நடந்து போகிறவங்களும் கலைக்கும். ஸோ இந்த மாதிரி திடீர்னு குழச்சி நல்லா அவன் பயந்து கீழே வந்துட மாட்டாங்க. ஆமாம் கண்டிப்பாக அதெல்லாம் இருக்கும். சில சில ஜோக்லாம் செய்வாங்க, பட் வந்து ரொம்ப குழந்தைங்க, செம்ம லாயலாக இருக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் இன்னொரு விஷயம், ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீ இன்னொரு விஷயத்து ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பொருள் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாலும் அதை ஸ்மெல் பண்ணிட்டு தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்க. இல்லைன்னா அதை ஸ்மெல் பண்ணுற வரைக்கும் உங்கள் பின்னாடியே சுற்றுவாங்க. ஏன்னா இதெல்லாம் தப்பான பொருள் இருக்கா, நம்மளுக்கு பிடிக்காத விஷயம் எதனா இருக்கான்னு சொல்லி. அதெல்லாம் பண்ணுவோம் கண்டிப்பாக ப்ரோ. என்னோட ஷெப்பர்ட்ஸ்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம இப்போ சும்மா நம்ம வெளியேருந்து உள்ளே போனாலே நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இஷ்யூ இருக்கும். இஷ்யூ இல்லை, அது நல்ல விஷயம் ப்ரோ. அது இப்போ தப்பான பொருள் பர்சன்ஸ் எதனா எடுத்துன்னு வராங்க. ஸோ அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எதனா நேச்சரே அதான், ஜெர்மன் ஷெப்பர்டோட நேச்சரே அதான். ஸோ எல்லா டாக்ஸோட இதுக்கு வந்து அந்த மோப்ப சக்தி வந்து கொஞ்சம் அதிகம் ப்ரோ. அதனால தான் போலீஸஸ் அப்புறம் வந்து ஆர்மிஸ்லாம் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கோம் அதிகமாக வரும், அக்ரஷன் பயங்கரமாக வரும் ப்ரோ, பயங்கரமாக வரும். ஷெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னொரு டைப்பும் ஷெப்பர்ட் இல்லாது பெல்ஜியம் மரினோஸ்னு சொல்லுவாங்க, பெல்ஜியம் ஷெப்பர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அக்ரஷனில் வந்து டாப்பில் இருக்கும். ஸோ ராட்டுலர் அந்த மாதிரி ஜெயிண்ட் பிரிட்ஜ்க்கான அக்ரஷன் அப்படி காட்டுவாது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை பையோ. ஆமாம் ஸ்பேஸ், நீங்கள் ஒரு 1 ground அந்த மாதிரி இன்னஃப் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும் ஷெப்பர்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். பிகாஸ் ஒர்க்கிங் டாக்ஸ் இதெல்லாம் அப்பார்ட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக செட் ஆகாது, ஏன்னா ஒர்க்கிங் டாக்ஸ் இதெல்லாம். ஸோ ஒர்க்கிங் டாக்ஸ்ன்னும் போது நம்ம நல்ல லென்த்தி ஸ்பேஸ் வேணும் அதுக்கு. ஸோ அதனால் பட் ஷெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பானியன் டாக், நல்ல லாயலான டாக்னா நீங்கள் கண்டிப்பாக. ஸோ ஷெப்பர்டை பற்றி நல்ல 3 விஷயம்னா, இது ஒரு இன்சிடெண்ட் வந்து நம்ம இந்தியன் ஆர்மியில் நடந்தது. ஆக்சுவலாக அந்த சோல்ஜர் வந்து அந்த டாகை வந்து 8 இயர்ஸாக வந்து அது கூடயே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்காரு ஷெப்பர்டை. ஒரு நாள் ஒரு வாரில் வந்து இறந்துடுறாரு. அந்த டாக் வந்து அவரோட ஃபியூனலுக்கு போய் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அங்கேயே எல்லாம் ஃபியூனல் முடியற எல்லாரும் போயிட்டாங்க. அந்த டாக் மட்டும் அவரோட அந்த இதான் அந்த பாக்ஸ்க்கு பக்கத்துலேயே உட்காந்து கடைசி வரைக்கும் அவர் புதைக்கும் போது ஒரு தேங்க் பண்ணிட்டு தான் அவ்வளோ லாயலாக அது இன்னிங்களே உதாரணம் அது. ஸோ ஒருத்தனை உங்களை யாருன்னா அடிக்க வந்தாங்கன்னா ஸோ அதை வந்து உங்களை வந்து அவங்கள அடிக்கக்கூடாது. ஸோ நல்லா ப்ரொட்டெக்ட், குழந்தைங்களுக்கு சைல்ட் ஃப்ரெண்ட்லி
ஸோ ஆமாம் கண்டிப்பாக ரொம்ப ப்ரொட்டெக்டாக பார்த்துக்கும். ஸோ ஷெப்பர்ட்ஸ் வந்து ரொம்ப லாயலாக இருக்கும். அப்போ வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே நல்ல டாக் ப்ரோ. ஒன் மேன் டாக்னு சொல்கிறாங்களே, ஒன் மேன் டாக் வந்து ராட்வில்லர் சொல்லுவாங்க, ஒன் மேன் டாக் சொல்லுவாங்க. ஷெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபேமிலி ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் இருக்கீங்கன்னா எல்லார்ட்டையும் நீங்கள் ரஃப் அண்ட் டஃபாக இருந்தால் ரஃப் அண்ட் டஃபாக வந்து எல்லார்டையும் இருக்கும். பட் எல்லார்ட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ ஒன் மேன் டாகும் வளர்க்கலாம் அது. ஆமாம் எப்படின்னா நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ அப்படிமா, ஈஸி டு ட்ரெயினபிள் ப்ரோ. ஷெப்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக லேப் ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஷெப்பர்ட்ஸை ஈஸியாக ட்ரெயின் பண்ணலாம். அது மாதிரி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சால் மட்டும் பெட்ஸை வாங்குங்க. எந்த பெட்ஸாக இருந்தாலும் நீங்கள் என் கிட்ட வாங்கணும்னு நான் சொல்ல, எங்கே வேணாலும் வாங்குங்க, எப்படி எங்கே வேணாலும் வாங்குங்க. பட் வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஒரு 2 hours 3 hours ஸ்பெண்ட் பண்ண முடியும் பப்பீஸ் கூட அப்படின்னா மட்டும் வாங்குங்க. இப்போ நீங்கள் ஷெப்பர்ட்லாம் போகிற நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ ரொம்ப பப்பீஸ்னால் உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours 3 hours, ஏன்னா அதுக்கு மேலே அவங்க ஃபுல்லாக தூங்க போகிறாங்க. ஒரு 10 hours 8 hours கிட்ட தூங்குவாங்க நல்லா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல பப்பியாக வாங்குங்க. ஏன்னா காசு செலவு இவ்வளோ ரேட் சொல்கிறாங்களே, நம்மக்கிட்ட ரேட் வந்து நல்ல ரேட் ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்கும். பட் அந்த ரேட்டுக்கு ஏற்றதோட நான் எக்ஸ்ட்ரீம் குவாலிட்டியை கிடைக்கும் நம்மக்கிட்ட. ஏன்னா ஒரு டைம் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க நீங்கள். ஒரு 20,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா இன்ஜெக்ஷன் ஃபுட் எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணி இன்னும் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க அப்படிலாம் இல்லை. ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, நல்ல பப்பியாக வாங்கிக்கோங்க எடுத்து. ஏன்னா ஒரு 13 years 12 years கிட்ட உங்ககிட்ட அதில் ஸ்பெண்ட் பண்ண போதும் உங்கள் கூட டைமை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஒரு காசுக்காக ஏன்னா அந்த மாதிரி எடுக்காதீங்க. செலவாகனா நீங்கள் வேறு எதனா உங்கள் இதில் தசை திருப்பிக்கோங்க. ஸோ பெட்ஸு போகிறீங்கன்னா நல்லபடியாக ஒரு குட் பேர பெட் பேரண்ட்டாக இருக்கீங்கன்னா மட்டும் வாங்குங்க. ஸோ அதான் என்னோட ரெக்வஸ்ட்டாக தான். ஸோ அது மற்றபடி கிட்டன்ஸும் நம்மக்கிட்ட எல்லாம் பெங்கால் கிட்டன்ஸ்லேருந்து எல்லாமே கிடைக்கும். எக்ஸாட்டிக் கிட்ட மர்மசோட் மங்கி எல்லாமே கிடைக்கும் ப்ரோ நம்மக்கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அது பார்க்கலாம், நம்ம ஃபார்ம் ஃபுல் விசிட் பண்ணலாம். இது வரைக்கும் எந்த சேனலே கொடுத்ததில்லை, பிரதருக்கு நல்லா தெரியும்ன்றதுனால பிரதருக்காக ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால் பிரதர் பண்ணி தந்தார், தேங்க்யூ பிரதர்.